கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு அருமையான சிறுகதை. நல்ல காலம், லக்ஷ்மி அம்மாவின் எழுத்தில் அருமையான ஒரு சிறுகதை இது. நல்ல காலம் என்ற சிறுகதைக்குள் செல்வோமா? வீட்டு வாடகை, பால்காரன், மற்ற செலவுகள் என்று ஒன்று விடாது கணக்கு செய்து கூட்டி பார்த்த சீதாவின் இதழ் கடையில் லேசாக புன்னகை அரும்பியது. மாதம் முடிவடைந்ததற்கு 2 தினங்கள் இருந்தும் சம்பளத்தில் 40 ரூபாய் அப்படியே மீதமாகிவிட்டதை கண்டாள். குடும்பத்தில் ஏற்படும் அனாவசிய செலவை அவ்வப்போது தடுத்து சிக்கனம் செய்வதால் ஏற்படும் நன்மை என்ன என்பது இப்பொழுதல்லவா புரிகிறது என்று சொல்லிக்கொண்ட அவள் தனக்குள்ளே கணக்கு போட ஆரம்பித்தாள். 2 தினங்களுக்கு செலவிற்காக 10 ரூபாய்களை எடுத்து வைத்து விட்டால் மீதம் 30 ரூபாய். எல்லா வருடமும் போல் கிராமத்தில் இருக்கும் பாட்டி தன் மாம்பழத் தோட்டத்து குத்தகை பணத்திலிருந்து பேத்தி கொஞ்சம் 100 ரூபாய் அனுப்புவாள். அந்த பணமும் இன்னும் சில தினங்களில் வந்துவிடும். பெட்டிக்குள்ளே 3 காலமாக கிடக்கும் மருந்து சங்கிலிக்கு இந்த பணத்தின் மூலமாகவாவது நல்ல காலம் பிறக்கட்டும் என சிந்தித்து கொண்டிருந்தாள் சீதா. அன்று ஆபீஸிலிருந்து வரும்பொழுதே கல்யாணராமன் மிகவும் களைப்பாக தென்பட்டான். சுட சுட காஃபியை தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்தபோதுதான் சீதா வாசற்புறத்து வராந்தாவை கவனித்தாள். அங்கே வழக்கமாக நிற்கும் மோட்டார் சைக்கிளை காணவில்லை. ஆமாம், சைக்கிள் எங்கே என்று மிகவும் ஆச்சரியத்துடன் கேட்டாள் சீதா. காலையில் புறப்படும் போதே ரொம்ப எடுக்க செய்ததல்லவா, அதை ரிப்பேர் செய்வதற்கு கொடுத்திருக்கிறேன் என்று கூறிய கல்யாணராமன் அவள் முகத்தை பார்க்க மிகவும் அஞ்சியவன் போல் காஃபி பாத்திரத்தை கையில் வாங்கி கொண்டான். எத்தனை நாள் இந்த ஓட்டு சைக்கிளை வைத்து கொண்டு கஷ்டப்படுகிறது, ரிப்பேருக்கு செலவழிக்கும் பணமெல்லாம் தண்டம், பழைய சைக்கிள் வாங்க வேண்டாம் என்று அப்பொழுதே சொன்னேன் என்று அழுத்து கொண்ட சீதா உள்ளே போக திரும்பினாள். ஆமாம், எனக்கு மட்டும் தெரியாதா, புதிதாக வாங்குவதற்கு அவ்வளவு பணம் எங்கே நம்மிடம் இருந்தது? ஆனால் இந்த தடவை ரிப்பேர் செய்துவிட்டால் அது இனிமேல் மக்கர் பண்ணாது, சில புதிய சாமான்களை மட்டும் போட்டுவிட்டால் நன்றாகிவிடும் என்று கடைக்காரனும் சொன்னான். 30 ரூபாயோடு ஒளியட்டும் என்று வந்துவிட்டேன். 30 ரூபாயா என்று கேட்ட சீதா திடுக்கிட்டு அப்படியே நின்று விட்டாள். 30 ரூபாயை மீதம் பிடிக்க அவள் செய்த தியாகங்கள் எத்தனை! 1 காலமாக டிராமா சினிமா ஒன்றையும் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. இரவு வேளையில் சாப்பிட வழக்கமாக வாங்கும் பாலில் தன் பாகத்தை சிக்கனத்து நிமித்தம் குறைத்து கொண்டிருந்தாள். குழந்தைகளுக்கு அனாவசியமாக துணிமணிகள் வாங்காது பணத்தை மிச்சப்படுத்தினாள். ஆபீஸில் கணவர் பகல் வேலைக்கு டிஃபன் சாப்பிட்டு செலவழிக்கும் பணத்தையும் மிச்சப்படுத்த வேண்டுமென்று வீட்டிலேயே டிஃபனையும் தயார் செய்தாள். அதிகமாக வேலையை தன்மேல் சுமத்தி கொண்டு வயிற்றை ஒடுக்கி சந்தோஷங்களை குறைத்து கொண்டு மீதம் பிடித்து என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. 4 மன வாழ்க்கையில் அவளை துன்புறுத்தியது ஒரே ஒரு பிரச்சனைதான், அதுதான் பணம். தாராளமாக செலவு செய்தோம், இல்லாமை என்பது இன்றி வாழ்ந்தோம் என்று இல்லாமல் பலவிதமாக கலங்கியே தன் நாட்களை போக்கி வந்தாள் சீதா. இந்த பண பிரச்சனை தீர்ந்து நல்ல காலம் என்பதை காணும் அறிகுறி சீதாவுக்கு தென்படவே இல்லை. பலவாறு எண்ணி வருந்திய சீதா கண்ணினின்று வழிந்த நீரை துடைத்து கொண்டு காரியங்களை கவனித்தாள். கை குழந்தையை தூங்கச் செய்துவிட்டு மூத்த பெண் குழந்தைக்கு சாதம் ஊட்டி விளையாடும்படி ஹாலுக்குள் அனுப்பிவிட்டு கணவனை சாப்பிட அழைத்தாள் சீதா. கல்யாணராமன் யோசனையில் மூழ்கியவனாக தென்பட்டான். பதிலே பேசாது மௌனமாக இலை முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டான். அவசரமாக அவன் சாப்பிட்டு எழுந்ததும் கை கழுவ நீர் எடுத்து வர முற்றத்து குழாய்க்கு போக திரும்பிய சீதா தடால் என்ற சத்தத்தை தொடர்ந்து குழந்தை ராஜி ஹோ என்று அலறுவதை கேட்டு திகைத்து போய் அப்படியே ஹாலுக்குள் விரைந்தாள். மேஜை மீது வைத்திருந்த அலார கடிகாரத்தை முக்காலி மீது ஏறி எட்டி எடுக்க முயன்ற ராஜி கடிகாரத்தை கீழே தள்ளிவிட்டு நடுங்கி போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். குழந்தையை வாரி எடுத்து கொண்ட சீதா பயத்துடன் அழுது அவளை சமாதானப்படுத்தினாள். அதை கவனித்த கல்யாணராமனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. சிறிது நேரம் சும்மா இருந்தால் என்ன என்று பல்லை கடித்து கொண்டு பழியிலன்று குழந்தையின் முதுகில் ஒரு அறை வைத்தான். குழந்தைக்கு என்ன தெரியும், அதை அடிப்பதில் என்ன பிரயோஜனம் என்று தடுத்த சீதாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. ஒரு சிறு செலவை கண்டாலும் நடுங்கும் இல்லாமை கொடுமைதானே குழந்தையை இப்படி அடிக்க சொல்கிறது என்று தொடர்ந்து கூறி முடிப்பதற்குள் அவள் கண்களில் கண்ணீர் பொங்கி வழிந்தது. கல்யாணராமன் ஸ்தம்பித்து போனான்.
சீதா தன் அதிருப்தியை வாய்விட்டு சொல்லி கண்ணீர் உகுத்தது அவளது வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. விக்கி அழுது கொண்டே குழந்தை சீதாவின் மடியில் சோர்ந்து தூங்கிவிட்டது. சிலையை போல் எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்த கல்யாணராமன் மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்லிய குரலில், ஆமாம் சீதா, இந்த எல்லாமே தானே நமது வாழ்வின் சந்தோஷத்தையும் நாசமாக்கிறது. என்னை மணக்காமல் நீ உன் அத்தானை மணந்து கொண்டிருந்தால் இப்பொழுது எத்தனை சௌக்கியமாக இருந்திருப்பாய் என பெருமூச்செறிந்தான். போதுமே, என்ன அசட்டு பேச்சு இது என்று சீதா எழுந்திருந்தாள். அன்று சீதாவிற்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. பெயருக்கு சாப்பிட்டு விட்டு படுக்கை மீது சாய்ந்தாள். ஆனால் தூக்கம் வர மறுத்தது. காலையில் வந்த தினசரி பத்திரிகையை பிரித்து பக்கங்களை புரட்டினாள். கலையுலகின் அற்புதம் டைரக்டர் கங்காதரம் அவர்களின் மாய சுந்தரி வெளிவரும் நன்னாளை எதிர்பாருங்கள் என்ற விளம்பரத்தை பார்த்தாள். என்ன, உங்க அத்தான் வருஷத்துக்கு 2 படங்கள் என எடுத்து குவிக்கிறாரே, கெட்டிக்காரர்தான், பிழைக்கும் வழி தெரிந்தவர் என்றான் கல்யாணராமன் பரிகாசம் கலந்த குரலில். அவரவர்கள் அதிர்ஷ்டம் என்று வெறுப்புடன் கூறிய சீதா பத்திரிகையை மடித்து தூர எரிந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயன்றாள். சீதாவையும் அவள் தமையன் கோபுவையும் தவிர வேறு குழந்தைகள் கிடையாது கனகத்திற்கு. சிறு வயதிலேயே விதவையாகிவிட்டதனால் தன் இரு குழந்தைகளையும் இரு கண்களைப் போல் வளர்த்தாள் சீதாவின் தாயார். கோபு கலாசாலையில் படிக்கையிலே கல்யாணராமனை சந்திக்க நேர்ந்தது. படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரனாக விளங்கிய கல்யாணராமன் பிற்காலத்தில் மிகவும் மேதையாக விளங்குவான் என்ற ஓர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தான் கோபு. இலக்கியத்தின் மீது அவன் காட்டிய ஆர்வத்தை கண்ட அவனது சிநேகிதர்கள் எல்லோரும் அவன் பிற்காலத்திலே ஒரு பிரபல கதாசிரியனாகவோ அல்லது பத்திரிகை ஆசிரியனாகவோ விளங்குவான் என்று எதிர்பார்த்தார்கள். சீதாவை அவளுடைய அத்தை பிள்ளை கங்காதரனுக்குத்தான் கொடுப்பதென்று முதலில் அவள் தாய் கனகம் தீர்மானித்திருந்தாள். பையன் பார்ப்பதற்கு சுமாராக இருந்தாலும் ஏதோ பூசுதி இருக்கிறது, பெண் சௌக்கியமாக இருப்பாள் என்று அவளுடைய அபா. ஆனால் வகுப்புக்கு 2 வருஷங்கள் வீதம் வேகமாக தாண்டி வந்த மண்டு அத்தானுக்கு தன் தங்கையை கல்யாணம் செய்து கொடுக்க கோபு கொஞ்சம் கூட விரும்பவில்லை. சீதாவை பொறுத்தவரையில் இன்டர்மீடியட் மாணவி என்றாலும் உலக அனுபவமே தெரியாத பச்சை குழந்தையாக இருந்தாள். சுருண்ட கிராப்பு தலையும் கம்பீரமான உருவமும் கொண்ட கல்யாணராமனின் அழகான உருவத்தை கண்டு மயங்கினாள். அண்ணன் அவனது புத்திசாலித்தனத்தை புகழ்வதை கேட்டு உள்ள மகிழ்ந்தாள். அவனை மணந்து கொள்கிறாயா என்று சகோதரன் கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷத்துடன் சம்மதித்தாள் சீதா. தனக்கு நிச்சயித்திருந்த சீதாவை கல்யாணராமனுக்கு மனமுடித்து கொடுத்த போது அத்தான் கங்காதரனுக்கு சில நாட்கள் உலகமே இருண்டுவிட்டதை போல் தோன்றியது. பம்பாய்க்கு ஏதோ படிக்கப் போவதாக சொல்லி ஊரை விட்டே கிளம்பிவிட்டான் அவன். சில காலம் அவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்பு அவன் ஊருக்கு திரும்பி வந்தபோது கிராமத்தில் அவர்கள் தெருவில் இருந்த கோடி வீட்டு பாகிரதையே மணந்து கொண்டான் என்று கேள்விப்பட்டாள். பாகிரதி தாயும் தந்தையுமற்ற ஒரு அனாதை பெண், சீதாவின் பாலிய சிநேகிதி. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகி அல்ல என்றாலும் ஏதோ அவளுக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்ததே என்று அவளுக்காக சீதா ஆறுதல் அடைந்தாள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கல்யாணராமன் எழுதுவதையே தன் தொழிலாக மேற்கொள்ளுவதென்று நகரத்தில் வந்து குடியேறினான். சூரிய ஒளி என்ற ஒரு பத்திரிகையில் ஆசிரியர் பதவி வகித்து விடுவது என்பது அவனது வாழ்க்கையின் லட்சியம். ஆனால் சில மாதங்களில் எழுதும் தொழில் அத்தனை உபயோகமான தொழிலாக இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. ஏதோ கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டு பொழுதுபோக்காக எழுதி பிரபல்யம் அடைய வேண்டும் என்று விரும்பினான். 4 வருஷ வாழ்க்கையில் அவனது மனோரதம் ஈடேறவில்லை என்பதை சீதா அறிவாள். காலையில் எழுந்தால் ஆபீஸும் வீட்டுத் தொல்லையும், சாயங்காலம் வீட்டிற்கு வந்தால் குடும்ப கவலையும் பணக்கவலையும். இந்த அழகில் அவன் கற்பனைக்கு எங்கே இருப்பிடம்? வாழ்க்கை சாரமற்றதாக காணப்பட்டது. பலவாறு எண்ணி மனம் நந்த சீதா அன்றிரவை தூக்கமின்றி கழித்தாள். மறுநாள் காலை ஆபீஸுக்கு போகும் முன் தனக்கு வந்த தபால்களை படித்து கொண்டிருந்தான் கல்யாணராமன். சூரிய ஒளி பத்திரிகைக்கு வருஷ சந்தா அனுப்ப வேண்டுமாம், ஞாபகப்படுத்தி கடிதம் வந்திருக்கிறது. இனி அந்த பத்திரிகையை நிறுத்திவிடப் போகிறேன், வீண் செலவு என்றான் சலிப்புடன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அந்த பத்திரிகை நமக்கு மிகவும் முக்கியமல்லவா? தற்கால எழுத்தாளர்களின் மனப்போக்கு தெரிவதற்கு அதை போன்ற பிரபல பத்திரிகையை நாம் படித்து கொண்டிருக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒரு வீண் செலவல்ல
இந்த வருஷமும் கட்டிவிடுங்கள் என்றாள் சீதா. 4 வருஷங்களும் முயற்சி செய்தாகிவிட்டது, இனியா நான் பிரபல எழுத்தாளனாக போகிறேன் என மனக்குறையுடன் கூறிவிட்டு கல்யாணரவன் ஆபீஸுக்கு புறப்பட்டான். அன்று நேரே ஆபீஸுக்கு போவதுக்கு பதில் சூரிய ஒளி ஆபீஸுக்கு சென்றான். என்ன வேண்டும் என்று விசாரித்தார் முதலாளி தம் வழக்கமான சிரித்த முகத்துடன். நான் கேட்டது ஞாபகம் இருக்கலாம் என்று கல்யாணராமன் ஆரம்பித்தான். அதுதான் சொல்லிவிட்டேனே மிஸ்டர் கல்யாணம், இப்போது இங்கே இடமில்லை. மேலும் நீங்கள் கையில் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு இங்கே வருவதில் அர்த்தமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவு சம்பளத்தில் இங்கே எடுத்துக்கொள்ள எங்களால் முடியாது. நான் சொல்கிறபடி செய்யுங்கள். ஏதோ நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றீர்களே, அதை வேண்டுமானால் இந்த வருஷம் எங்கள் பரிசு போட்டிக்கு அனுப்புங்கள். வெற்றி கிடைத்தால் பணமும் பிரபலமும் அடையலாம் என்றார் கண்டிப்பாக. கல்யாணராமன் மனச்சோருடன் அங்கிருந்து கிளம்பி ஆபீஸுக்கு சென்றான். அவனுடன் படித்த குமுதாமுள்ளின் முதலாளி மகன் சின்னப்பா ஒரு கடிதம் எழுதியிருந்தான். என்னுடைய வியாபார விஷயமாக படிப்பதற்கு அமெரிக்கா முள்ளி மெளி நாடுகளில் சுற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறேன். என் சொந்த அலுவலர்களை கவனித்துக் கொள்ள ஒரு அந்தரங்க காரியதரிசி தேவை. நீதான் அதற்கு தகுந்தவன் என்று உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடன் வருவதற்கு உனக்கு சம்மதமா? உடனே பதில் எழுது. கடிதத்தை படித்தவுடன் கல்யாணராமனின் மனம் குதூகலத்தால் பொங்கியது. ஆனால் 3 வருஷங்கள் என்றதும் அவன் மனம் பின்னி விட்டது. 3 வருஷங்கள் தன் அருமை மனைவியும் பிரியமான குழந்தைகளையும் பிரிந்திருப்பது அவனால் சாத்தியமான காரியமா? என் குடும்பத்தை தனியே விட்டு நான் உன்னுடன் வருவது இயலாது, மன்னிக்கவும் என்று ஒரு கடிதத்தை எழுதி தபாலில் அனுப்பினான். வீட்டில் சீதா மிகவும் ஆவலுடன் தனக்கு வந்த தபாலை திறந்தாள். இந்த வருஷம் ரிஷி பஞ்சமி விரதத்தை முடிக்க வேண்டியிருப்பதால் வழக்கமாக அனுப்பும் 100 ரூபாயை அனுப்ப முடியவில்லை என்ற பாட்டியின் கடிதத்தை படித்தவள் ஏமாற்றித்திருந்தால் பெருமூச்செறிந்தாள். நல்ல காலமாவது நல்ல காலம் என்று விரக்தியுடன் கூறிக்கொண்டாள். வாயிற்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்த அவள் முன்பு எதிர்பாராத விருந்தினர்கள் இருவர் உள்ளே நுழைந்தனர். டைரக்டர் கங்காதரம் தன் மனைவி பாகீரதியோடு எழுந்தருளியிருந்தார். தங்கள் வீட்டு இல்லாமை குறையை அத்தான் அறிந்து கொள்வதை சீதா விரும்பவில்லை. சைக்கிள் ரிப்பேருக்காக எடுத்து வைத்திருந்த 30 ரூபாயில் 15 ரூபாயை எடுத்து கொடுத்து விருந்து தயாரிக்க சாமான்களை வாங்க வேலைக்காரியை உடனே அனுப்பினாள். அனாதி பாகீரதி இப்போது அனாதையாக இல்லை. அவளிடம் ஏற்பட்டிருந்த மாறுதலை சீதா கவனிக்கத்தான் செய்தாள். பட உலகத்தை பற்றிய சகலமும் தெரிந்துவிட்டவள் போல் பாகீரதி பேசினாள். விருந்தினர்கள் 3 நாட்கள் அங்கே தங்கினார்கள். சீதா அந்த 3 நாட்களும் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டாள். பாகீரதி ஊருக்கு சென்று 2 தினங்கள் சென்றன. விருந்தினர்களை உபசரித்ததிலும் மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகி வந்ததிலும் ஏற்பட்ட செலவை சீதா கணக்கிட்டாள். 90 ரூபாய் செலவு அதிகப்படியாகிவிட்டிருந்தது. கணவன் பணத்தை பற்றி கலங்குவதை கண்ட சீதாவிற்கு ஒரு யோசனைதான் தோன்றியது. பெட்டியிலே கிடக்கும் சங்கிலியை எடுத்து விற்றால் ஒழிய வேறு வழியில்லை என்று சங்கிலியை கொணர்ந்து கணவனிடம் கொடுத்தாள். அவன் வெளியே சென்றதும் சீதா உட்கார்ந்து யோசிக்கலானாள். பாகீரதியைப் போல வைரமும் வைடூரியமும் சுக வாழ்வும் அவள் விரும்பவில்லை. சாதாரண குடும்ப செலவுகளைக் கண்டு நடுங்கி திகிலடையாமல் இருக்கும் நிறைவைத்தான் அவள் வேண்டினாள். ஆனால் அந்த நல்ல காலம் வருவதாக அவளுக்கு தோன்றவே இல்லை. தபால் என்ற குரல் அவள் சிந்தனையை கலைத்தது. அவள் முன்பு வீசி எறியப்பட்ட கடிதத்தை அவசரமாக பிரித்து படித்தாள் சீதா. பட விஷயமாக என் கணவர் வடநாட்டில் 3 மாத காலம் தங்க உத்தேசித்து கிளம்பிவிட்டார். ஆகவே நான் தனியாக இந்த வருஷம் கோடைக்காலத்தை கோடைக்கானல் பங்களாவில் கழிக்க வேண்டியிருக்கிறது. நீ உன் குழந்தைகளுடன் எனக்கு துணையாக வந்து தங்கிப் போக வேண்டும். செலவுக்கு கவலைப்படாதே என்று பாகீரதி எழுதியிருந்தாள். சீதாவிற்கு சற்று உற்சாகம் ஏற்பட்டாலும் ஒரு பக்கம் கவலையும் ஏற்பட்டது. தானும் குழந்தைகளும் 3 மாதங்கள் வெளியே தங்கிவிட்டால் செலவு மீதமாகும். என்றாலும் கணவன் தனியாயிருப்பாரே என்ற வேதனை அவளை வாட்டியது. ஆபீஸிலிருந்து திரும்பியதும் விஷயத்தை கேட்ட கல்யாணராமன், அப்படியானால் நீ போக தீர்மானித்து விட்டாயா என்று கேட்டான் வருத்தத்துடன். ஒரு கணம் தடுமாறிய சீதா சமாளித்து கொண்டவளாய், ஆமாம், குழந்தைகளுக்கு சந்தோஷமாயிருக்கும், நமக்கும் செலவு மட்டுப்படும் என்றாள். சரி, அப்படிப்பட்ட பங்களாக்களுக்கு என்னால் உன்னை எங்கே அழைத்து போக முடிய போகிறது? போய் வா என்று நிராசையுடன் கூறினான். மறுநாள் காலையிலிருந்தே பிரயாணத்திற்கு வேண்டிய மூட்டை முடிச்சுகளை தயார் செய்ய ஆரம்பித்தாள் சீதா. பெட்டி சாவி ஒன்றை காணாதவளாய் கணவனின் மேஜை தேடி அவள் கண்களில் ஒரு கடிதம் தென்பட்டது.
உன்னை போல குடும்ப பித்துக்களை நான் கண்டதே இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளை பார்க்கும் சந்தர்ப்பங்களை நானாக உனக்கு வழி அளித்து பண உதவியும் செய்ய முன்வந்தும் கூட நீ குடும்பத்தின் மீதுள்ள பற்றுதலால் வர மறுத்துவிட்டாய். அவ்வளவுதான் உன் அதிர்ஷ்டம். இப்படிக்கு சின்னப்பா. கடிதத்தை படித்து முடித்த சீதாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. சின்னப்பாவுக்கும் தன் கணவனுக்கும் நடந்த கடிதத்தின் அர்த்தத்தை ஊகித்து கொண்டாள். ஓர் அரிய சந்தர்ப்பத்தை உதறி தள்ளிய கல்யாணராமனின் அன்பை நினைத்த மாத்திரத்தில் அவளுக்கு தன் சுயநலத்தின் மீது அருவறுப்பு ஏற்பட்டது. ஒரே நொடியில் தன் பிரயாணத்தை ஒத்தி போட்டுவிட்டாள். ஆபீஸில் இருந்து அன்று சற்று சீக்கிரமாக வந்த கல்யாணராமன், என்ன சீதா தயாராகிவிட்டாயா என்று கேட்டான். இல்லை, நான் ஊருக்கு போகப் போவதில்லை என்று கூறிய சீதா அவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஏன் என்று கேட்ட கணவனிடம், நீங்கள் ஏன் அமெரிக்காவுக்கு போகவில்லை? அதே காரணம்தான் என்று கூறி மெல்லச் சிரித்தாள் சீதா. கல்யாணராமன் பதில் பேசும் முன் போஸ்ட் என்ற குரலை கேட்டு ஏக காலத்தில் இருவரும் திடுக்கிட்டனர். கடிதத்தை பிடித்த கல்யாணராமன் சந்தோஷ கூச்சலிட்டான். சீதா, நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. இதோ பார், நான் அனுப்பிய நாவலுக்கு சூரிய ஒளி பத்திரிகை போட்டியில் முதல் பரிசாக 3000 ரூபாய் வருகிறதாம் என்று குதித்தான். இதற்கு முன்னேயே நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டதே. என்ன கஷ்டம் வந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது என்று இருந்தோமே, அதுவே நமது நல்ல காலம் இல்லையா என்று கூறிய சீதா புன்முறுவல் பூத்தாள். மீண்டும் ஒரு அருமையான சிறுகதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.